அனாவரம் ஆட்டு பண்ணால் ஆண்டூர் கேட்டனாவே யாருக்கும் கிளியராக தெரியும். நாலு வெரைட்டியில் நமக்கு வந்து தலைச்சேரி தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி பாயர் ஒன்று ஒரு வெரைட்டி, அந்த பாயர் வெரைட்டியே தலைச்சேரியில் கிராஸ் பண்ணும்போது குட்டி நல்லா ஈல்டு நல்லா வரும். எத்தனை வருஷமாக ஆட்டு பண்ண வச்சுருந்தீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்கும். எத்தனை ஆடு வச்சுருந்தீங்க? கிட்டத்தட்ட 300 ஆடு கம்மி இல்லாது. மேய்க்கிறதெல்லாம் மேய்க்கிறது கிடையாது, அதாவது செட்டு செட்டு செட்டில் வந்து நீட்டாக தீவனம் காலையில் கோதுமை தவிடு தேவரம்புட்டு இது ரெண்டையும் கலத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் கடலக்கொடி தீவனத்தட்டு வேலி மசால் இது மாதிரி அப்பப்போ கலந்து கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி தட்டை தீவனமாக கட்டிங்களில் போட்டு அள்ளி கொட்டிட்டோம்னா 2-3 வேளை கொடுத்தோம்னா சாப்பிட்டுருக்கோம். ஒரு ஆட்டுக்கு 5 கிலோ தீவனம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் குட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துனீங்களா இல்லை மொத்தமாக 300 ஆடு வாங்கிட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 10 ஆடு வச்சுருந்தோங்க. 10 ஆட்டிலேருந்து அப்படியே குட்டி டெவலப் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், சமயத்தில் வந்து போய் கேரளா போய் 10 ஆடு 20 ஆடு வாங்கிட்டு வந்து கிராஸ் பண்ணி பாயர் கடா வச்சுருக்குறோங்க, கிராஸ் பண்ணி அதில் இருந்து குட்டி எடுத்து அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டு வருவோம். ஆடு ஆடு வளர்த்துற அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் புதுசாக ஆட்டு பண்ணி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், அதுக்கான அறிவுரைகள் எப்படி ஆரம்பிக்கலாம், என்ன செட்டு போடலாம், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இருந்தா முதல்ல 10-15 வரைக்கும் வாங்கி வளர்த்தலாங்க. அதாவது வாங்கும்போது என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோ ரேஞ்ச், 2 பல்லு 4 பல்லு இது மாதிரி ஸ்டேஜில் வாங்கி 20 ஆட்டுக்கு ஒரு கடா அது மாதிரி வச்சு வளர்த்துனீங்களா, அதிலிருந்து டெவலப் பண்ணிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் வாங்கினா என்ன, ஒரே சமயத்தில் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 50 ஆடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்க, போடலாம் 50 போடலான்னு வாங்குறீங்க. 50 வாங்கும்போது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 2 பல்லு 4 பல்லில் நீங்கள் வாங்குறீங்க, கொண்டாந்து விடும்போது கிராஸ் பண்ணி இது பண்ணும்போது 2 மாதத்துக்குட்டி பல்லாம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம், 4 மாதம் இருக்கலாம். உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஆடு 4-5 ஆடு ஒட்டுக்காக கூட அந்த ப்ரீட் வந்து இதாகலாம், சரி பலனுக்கு வரலாம். குட்டிக்கு வந்து அதனுடைய குட்டிக்கு தான் பால் கொடுக்கும், இப்படியும் அடுத்த தாய்கிட்ட விட்டிங்களா குடிக்காது, வயிறு நிறைஞ்சிருந்தா இல்லை அந்த தாய் கொடுக்காது. அதாவது வாய் வச்சு இல்லைங்க, அது எப்படின்னா அந்த எச்சம் வருது இல்லைங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். நீங்க என்ன சைஸ் செட்டு போட்டிருந்தீங்க? நாங்க வந்து இது கோழி பண்ணியா இருந்ததுங்க. சரிங்க. 100 அடி நீளம், 22 அடி அகலம், ஒரு 200 ஆடு அதில் வளர்த்தலாம். 100 கிலோவில் 200 ஆடு வளர்த்தலாம். 100 கிலோ 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 20 ஆட்டுக்கு ஒரு கடா வேணும். 20 ஆட்டுக்கு ஒரு கடா வேணும். அதே மாதிரி கடா வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா பண்ணையாக வச்சுருக்கும் போது 2 வருஷிக்கோ 1 வருஷிக்கோ கடாயை மாற்றிடும். எதனாலங்க? வீரியம் குறையும் போது குட்டியினுடைய தன்மை குறையும். ஒரு தாய் போட்ட குட்டி பெண் குட்டியாக இருந்துச்சு சொல்லிச்சுன்னா அந்த பெண் குட்டியில் அந்த கடாயை மறுபடியும் கிராஸ் பண்ண விடக்கூடாதா? கண்டிப்பாக விடக்கூடாது. விட்டால் என்ன ஆகுங்க? விட்டால் அதனுடைய ஈல்டு குறையும். ஓ, குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ண மாதிரி அதே மெத்தேடு தாங்க. அதாவது அதே மாதிரி வந்து நாம் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணையிலேயே இருக்கு கடை மாறிக்கும். அதனால் வேற என்ன, வேற ஆடு குட்டி போடுது பார்த்தீங்களா, அந்த குட்டி கலந்துக்கும். அதனால் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக வராதுங்க, கொஞ்சம் குறையும். அந்த ஒரே ஆடு குட்டி போட்டு அதனுடைய குட்டிக்கே அது வந்து மறுபடியும் கிராஸ் பண்ணும்போது குறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் கடை வச்சுருக்குது, என்ன வெரைட்டி வச்சுருக்காங்க? பாயர் வச்சுருக்கோம். எல்லோரும் பாயர் தான் வச்சு? பாயர் பாயர் ஒரு 2-1 கிராஸ் ஆனது, ஸ்ரோஹி பாயர் 2 இருக்கும். இப்போ நாட்டாட்டில் கடை இருக்கும் இல்லைங்களா? நாட்டாட்டில் கடை இருக்குது. அது அது கிராஸ் நாட்டாட்டு கடையை நீங்கள் வந்து தலைச்சேரியிலேயே பாயர்லேயே கிராஸ் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது, வளர்ச்சி வர. இப்போ நாட்டாட்டை நாட்டாட்டிலே கிராஸ் பண்ணால் அது வேணால் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கும். வரும் அது கொஞ்சம் ப்ரீடு வாங்குறத வந்து நல்ல வெரைட்டியாக வாங்கி நீங்கள் செஞ்சீங்களா அருமையாக இருக்கும். இப்போ நாட்டாட்டு கடையே தலைச்சேரியிலையோ போயர்லேயே கிராஸ் போயர்லேயே கிராஸ் பண்ணுறதுல நமக்கு புண்ணியம் கிடையாது கிடையாது. அதே மாதிரி தலைச்சேரி கடையே நாட்டாட்டில் கிராஸ் பண்ணிங்களா நல்லாயிருக்கும். இப்போ ஆண் வித்து நல்லதாக இருக்கும், நல்லா இருக்கும். கடாய் வந்து தலைச்சேரியாக இருக்கும் அல்லது போயராக இருக்கும், போயராக இருக்கும். பெண் இது நாட்டு இருந்தாலும் இப்போ கிராஸ் பண்ணுற ஏஜில் கடாய் என்ன வெயிட் வருங்க? கடாய் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ வெயிட்டு 30 கிலோ வெயிட் வரணும். என்ன வயசு ஆகினதுக்கு? அது கிட்டத்தட்ட 2 பல் 2 வருஷம் ஆயிரும். இப்போ ஒரு பல்லுங்கிறது 1 வயசு இல்லைங்க, 2 பல் வந்தால் தான் 1 வயசு வரும்.
ஒரு வயசு முடிஞ்சதுன்னு வச்சுங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி ஈல்டு குட்டி போட்டது, நாங்கள் ஒரு வருஷம் ஆனால் ரெண்டாவது பல், அந்த பல் உளுந்து மீன் பால் பல் உளுந்து அந்த ரெண்டு பல் முளைக்கும். அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த ரெண்டு உளுந்து ரெண்டாவது வருஷம் நாலு பல் முளைக்கும். ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு நாலு பல், நாலு பல் முளைக்கிற வரைக்கும் நம்ம கிடையாம வீரியமாக வச்சுக்கலாம் வச்சுருக்கலாம். இல்லைங்க ஆறு பல் கூட வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. ஆறு பல்லுங்கிற சமயத்தில் நாலு பல் நாலு முழு உளுந்து மறுபடியும் ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு முளைக்கும். ஆறு ஆறு எட்டு பல்லு கிடாய்க்கெல்லாம் லைஃப்பு வந்து பன்னெண்டு வருஷம் ஆட்டினத்துக்கு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் வச்சுருக்கலாங்க. ஆனால் நாம் வந்து குறுகிய இது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே மாற்றிக்கிட்டோம்னா ஈல்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வயசாக வைக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்து குறையுது. இப்போ மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் எது லாபகரமாக இருக்குங்க? ஆட்டு பண்ணை லாபகரம், மாட்டு பண்ணை வந்து உழைப்பு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாட்டு பண்ணையில் பெரிய அளவில் நாம் லாபம் எடுக்க முடியாது. அந்த லாபம் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக வந்து பாலை சேல்ஸ் பண்ணும். பால் விற்றா மட்டும்தான் லாபம். ஆமாம். ஆனால் ஆட்டில் கருகி தான் லாபம். ஆமாம். கறி கறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நாம் ஏதோ வாரத்தில் ஒரு ரெண்டு குட்டி வெட்டி ஒரு சிம்பிளாக தொழில் செய்யலாம். ஆள் இருந்து வசதி இருந்து இடம் வசதி இருந்தால் செஞ்சீங்களா நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், ஒரு ரெண்டாயிரரூபா கூடுதலாக கிடைக்கும். நாங்களே நேரடியாக கறி வந்து ஒரு ஆடு இருபது கிலோ வெயிட் போட்டு எடுத்துக்கிங்களா பத்து கிலோ பதினோரு கிலோ கறி மட்டும் வருங்க எலும்பு இல்லாமல். பாட்டு பாலையில் விற்க முடியாதுங்களா? விற்கலாங்க, அந்தளவுக்கு பால் உங்களுக்கு வராது. கிடைக்காது கிடைக்காது. நாட்டு கிடைக்கல. நீங்கள் விற்க போனீங்களா குட்டி வளர்ச்சி இல்லை, குட்டியும் நீங்கள் மறந்துடணும். ஓ, சேல்ஸ் பண்ணிடணும் வெளியில். நீங்கள் குட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க பண்ணினுடைய இதையே கட்டு வைக்கிறது, இப்போ குட்டி வளர்ச்சி வராது, பார்க்குறவங்களுக்கும் இதாக இருக்கும். பாட்டுக்கு வர நோய்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நாட்டுக்கு வந்து பெரிய நோய்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாம் என்ன பண்ணணும்னா ஃபீடு வந்து சுத்தமானதாக நல்லா கொடுக்கணும், தண்ணி நல்ல தண்ணியாக கொடுத்துடணும். வந்து ரெண்டு மாதத்துக்கு அறுபது நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும். பூச்சி மருந்து கொடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடம் வராது. சரி. அதே மாதிரி சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது தோட்டம் கொஞ்சம் பரவலாக இருக்குது அப்படின்னா வெளியில் மேய்ச்சல் விடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி நல்ல வெயில் அடிச்சு ஏற்பாடு பண்ணலாம். அது குளிர் அதிகமாக ஒத்துக்காது. குளிர் அதிகமாக மழை காலம் அதுக்கு மழை காலத்தில் நம்ம மேய்ச்சல் விடும் செட்டிலெலாம் இருக்கலாங்க, மேய்ச்சல் வெளியே விட்டுறோம்னு வச்சுங்க அது மாதிரி இந்த ஈரப்பில்லை பேயக்கூடாது. அது மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பொது இடத்துல ஒரு நூறு ஆடு மேயுதுன்னு வச்சுங்க நீங்கள் கொண்டு போய் நம்பாட்டே அங்கே விடலாம் அப்படின்னு அது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் மேய்க்கக்கூடாது. மற்ற ஆட்டு பண்ணைகளோடு கலக்கக்கூடாது. மற்ற ஆடு வந்து நம்ம ஆட்டோட கலக்கக்கூடாது. வெளியாட்டை கிராசிங்க்கு அனுமதிக்கக்கூடாது. எது நல்லைங்க? வெளியாடு வந்து வேற ஒரு ஆட்டில் கிராஸ் ஆகிருக்கு கடாயில், அந்த கடாயில் ஏதோ நோய் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அந்த ஆட்டில் டச் ஆகிருக்கும் அது வந்து நம்ப கடாயில் பாதிக்கும். நம்ப கடாயில் பாதிக்கும் போது நம்ம ஆட்டுக்கு பாதிக்கும். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்களா? நாங்கள்லாம் டாக்டர்கள்லாம் 90% நாங்கள் எந்த டாக்டரே எங்கள் செட்டுக்குள்ளே வர்ற வேலையே இல்லை. நீங்களே பார்த்து நாங்களே க்ளீனாக பார்த்துக்குவோம். கிட்டத்தட்ட நாங்கள் அதே மாதிரி வெளியிலேருந்து ஒரு பத்து ஆடு இருபது ஆடு கொண்டு வரோம்னா தனியாக செட் இருக்குது, தனியாக வச்சு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அதில் ஏதோ ஒரு இதுவும் இல்லாத இருக்குதான்னு தான் எங்கள் ஆட்டோட மிக்சிங் பண்ணுவோம். இப்படி கொரோனா வந்தால் குவாரண்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி வச்சுன்னா பரன் மேலே வளர்த்துறது நல்லதா இல்லை கீழே பரன் மேலே வளர்த்துறது தாங்க நல்லது. எதுனாலிங்க? காரணம் என்னன்னாங்க நீங்கள் வந்து இப்போ மேய்ஞ்சிட்டு வருது இல்லை நம்ம செட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறோம் கீழே படுக்குதுன்னு வச்சுங்க ஆட்டுக்கு தன்மை வந்து பறிக்கு கீழே நிலத்தை பறித்து அப்புறம் யூரின் விடும். அந்த யூரின் விடும்போது அந்த யூரின் அதுலேயே கருந்துங்க அதனுடைய யூரினுடைய தன்மை வந்து பாருங்கள் அப்படியே நாளாக ஆக கருப்பாக மாறும், கருப்பாக மாறும். ஆடு அதுலேயே படுத்துதுன்னு வச்சுங்க பேன் உற்பத்தி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பரண மேலே வளர்த்தும் போது உங்களுக்கு ஆடு என்றைக்குமே சுத்தமாக கழுவெடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ சுத்தம் சுகாதாரம் என்னென்னா பரண் மேலே தான் சுகாதாரம் இருந்தாவே நோய் வராதுங்க. ஆட்டுக்கு வந்து பரணு தான் 90% இது. ஏதோ அஞ்சு ஆடு பத்து ஆடு வச்சுருந்தோம்னா நம்ம கீழே வச்சுருக்கிறோம் மாற்றி கட்டிக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் இது இருக்கிறோங்க. பரண மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து இல்லை அதே மாதிரி அந்த புழக்கை வந்து கீழே விழுந்துடுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு அடி ஈரப்பதம் வராத வரைக்கும் நல்லா காஞ்சிதுன்னா தப்படியே விட்டுடலாங்க. ஈரப்பதம் வந்ததுன்னா அள்ளிடலாம். ஈரப்பதம் வர வரைக்கும் விடும்போது உங்களுக்கு அந்த யூரின் அதே கூட சேர்ந்து சேரும்போது அந்த புழக்கைக்கு நல்ல ஒரு இது ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சரி சரி.
அந்த யூரின் வீணாக போகும். வீணாக நோயினா ஆடு வந்து என்றைக்குமே புழக்கியாக தான் போடணும். மற்ற மற்ற சாணி போடுதுன்னு வச்சுக்கோங்க, ஜீரணக்கோளாறு. அப்போ நம்ம ஃபீடை கட் பண்ணிக்கணும் கொஞ்சம். எந்த ஃபீடு நீ கொடுத்தா அதிகம் கொடுத்துட்டோமா, அதனால் அந்த ஃபீடை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். காலையில் நேரத்திலேயே தீவனம் கொடுக்கணுமா இல்லை சாயந்தரம்? இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை போல் செய்யலாம். ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாடு மாதிரி இல்லைங்க, மாடு நீ பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது. இன்றைக்கி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வெளியில் போகிறீங்க, 10 ஆடு 20 ஆடை இருக்க வச்சு தீவனத்தை வச்சு தண்ணியை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்து ஈவினிங் 5 மணிக்கு வந்து கூட தீவனம் வைக்கலாம். அதனால் எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. தண்ணி மட்டும் இருந்தால் சரியாது. இதெல்லாம் 50 ஆடு வச்சுருக்கிறீங்கன்னா 1.5 ஏக்கர் ரொட்டீனாக பயிர் பண்ணிக்கிட்டீங்களா, விட்டு விட்டால் பயிர் பண்ணிக்கிட்டீங்களா, உங்களுக்கு அந்த 1.5 ஏக்கரில் இருந்து அந்த 50 ஆட்டுக்கு தீவனம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன், ஆடு வளர்த்துறவங்களுக்கு ஆடு வளர்த்தலாமா வேண்டாமா? இல்லை இல்லை, வளர்த்தலாம். ஆட்டை வளர்த்த கூட நாங்கள் தொழில் செஞ்சுட்டு நான் வந்து தொழில்னால் நல்ல முறையில் என்னால் வளர்த்தலாம் வேண்டாமான்ங்கிற மாதிரி. ஒரு ஆடு வளர்த்தும் போது ஒரு வருஷத்தில் எத்தனை லாபம் கிடைக்கும்? அதாவது ஒரு ஆட்டில் நீங்கள் இதுன்னீங்களா ஒரு வருஷத்துக்கு 7000 ரூபாய் எடுக்கலாம் ஒரு ஆட்டில். நாட்டு தலைச்சேரி ஆடு, தலைச்சேரி நீங்கள் நாட்டாட்டே எடுத்தீங்களா கூட நல்ல முறையில் பயன்பாடு பண்ணிங்களா 7000 ரூபாய். 2 குட்டி போடுது சார், 2 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. 1 குட்டி செலவுக்கு தீவனத்துக்கு பராமரிப்பு பண்ணலாம். 1 குட்டி நல்ல ஹெல்த் எழுதுனீங்களா 6 மாதம், 6 மாதத்துக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோ வரும். உங்களுக்கு அந்த ஒரு கெயின் அது கிடைக்கும். 5 நீங்கள் எப்படி இதுனீங்களாலும் 5 ரூபாய்க்கு கீழே வராது, மேலே வராமல் இல்லை. நீங்கள் எந்த ஆடு பண்ணை போட்டு வளர்த்துறீங்களா அந்த இடத்துல ஸ்டே இருக்கணும். நீங்கள் டவுனுக்கு வந்துட்டு இப்போ அங்கே ஆளை விட்டீங்களா பண்ணைக்காளி, அதாவது செட்டு வந்து பண்ணக்குள்ளே தோப்புக்குள்ளே இருக்கலாங்க. ஆனால் ஆடு வெளியே நிற்கிறது நல்லா வெயில் முகம் வரணும், வெயில் இருக்கணும். ஒரு 50% வெயிலாவது அடிக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அந்த வெயில் முகத்தில் நல்லா இருக்கு. ஆடு வந்து பொங்கல் பண்டிகையை தவிர மற்ற எந்த சமயத்திலையும் ஆட்டை கழுவவே கூடாது, மழையிலேயே சுத்தமாக நனையவே கூடாது, நனையக்கூடாது. வெயில் தான் அதுக்கு வெயில் தான் முக்கியம்.